இறை வழி மருத்துவத்தில் எல்லோரையும் குணமாக்கி விடுவீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்குமானால் நிச்சயமாக அவ்விதமாக அல்ல. நோய்களை உருவாக்குபவர்கள் நீங்கள்தான். நீங்கள் சுகமானால் தவிர நோய்கள் சுகமாகாது. உங்களுடைய மனதில் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய இறை செய்தியை சுகமாகுங்கள் என்ற அந்த செய்தியை அவனிடமிருந்து வரக்கூடியதாக பார்க்க வேண்டும். புண்ணியமான வார்த்தைகள் வருகின்றன என்பதை பார்க்க வேண்டும். அதனை நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இனி அவனுக்கு இணையாக எந்த சக்தியும் கிடையாது என்பதையும் நம்ப வேண்டும். இந்த இரண்டும் சேரும் பொழுது நீங்கள் சுகமாக்கிக் கொள்கின்றீர்களே தவிர வேறு யாரும் சுகமாக்கவில்லை. இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களை கருணை கூர்ந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை நீங்கள் கேட்கக்கூடிய நல்லறிவு படித்தவர்கள் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கிறதே தவிர டாக்டர்கள் மூலமாக சுகமாக்குவது என்பது ஒரு காலம் முடியாது. அதற்காகத்தான் இந்த மீட்டிங். ஒவ்வொருவருக்கும் இதை நான் சுகமாக்குவோன் இல்லை, இறைவன் நாடினால் சுகமாகும். நீங்கள் இறைவனை நாடினால் அவன் உங்களை நாடப் போகின்றான். அவ்வளவுதான். எந்த மனிதனும் நோயை குணமாக்க முடியாது, வழியை காட்ட முடியும். இறைவனுடைய பாதைக்கான வழியை காட்ட முடியும். அந்த பாதையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு குணம் இருக்கிறதே தவிர இறை வழி மருத்துவத்தில் யாரும் யாரையும் சுகமாக்கிட முடியாது, பாதையை காட்ட முடியும். அவ்வளோதான். அந்த பாதையை அறிவிக்கக்கூடிய கூட்டங்கள் தான் இதுவரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு கூட்டத்திலாவது இறை வழி மருத்துவத்தில் நோய்கள் சுகமாகும், நாங்கள் சுகமாக்குவோம் என்று கூறியிருக்கின்றோமா? கிடையாது. இறைவன் ஒருவனை தேடி உங்களுக்கு சுகமளிப்போனும் இல்லை, உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்வோனும் இல்லை, புதிய படைப்பாக உருவாக்குவோன் அவன் தான். ரிப்பேர் செய்ய முடியாது.